அனைவருக்கும் வணக்கங்க. போன பதிவில் வந்து நம்ம எம்எஸ் வெல்டு மெஸ் பத்தி முழுக்க முழுக்க பாத்துருந்தோங்க. இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, பேர்ஸ் கேஜ் மேக்கர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ் இந்த சைனா கேஜஸ் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அது சைனா கேஜே நம்ம கிடையாது, அது பண்ணக்கூடிய ரா மெட்டீரியல் நம்ம கிட்ட இருக்குதுங்க. ஸோ விலை ரொம்ப கம்மியா பண்ண முடியும். இதை பத்தின முழு விவரங்களை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம், வாங்க. ஸோ முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, கேஜ் மேக்கர்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த சைனா கேஜ் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க. ரொம்ப யூனிக் சைஸில் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு கேஜ் நீங்கள் வீட்டில் வைக்கும்போது ரொம்ப லுக் வைஸ் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கலாக சொல்லும்போது கேஜஸில் வந்து பறவைகள் உட்காரும்போது இந்த நீல வாக்கில் வந்து இப்படி கால் வச்சு உட்காரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட இது வந்து க்ரோத் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து டெக்னிக்கலாக சொல்கிறாங்கதுங்க. ஸோ இதனாலேயே வந்து அதிக பேர் பார்த்தீங்கன்னா கேஜ் சைனா கேஜ் வேணும்னு சொல்லி கேட்டுருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து சைனா கேஜுங்கிறது மறுபடியும் அங்கே இம்போர்ட் பண்ணி நான் உங்களுக்கு காஸ்ட் வைஸ் கொடுக்குறதுக்கு பதிலாக நாங்களே வந்து ஓன் மேனுஃபேக்சரிங் இருக்கிறனால உங்களுக்கு அந்த சைஸ் ஆஃப் மெஸ்ஸை வந்து நாங்கள் டேரெக்டாகவே ரெடி பண்ணி கொடுக்குறோங்க. அந்த ப்ராடக்ட் தான் உங்களுக்கு வந்து நாங்கள் இந்த பதிவில் காட்டுறோம். ரொம்ப ஆசைப்படுறோங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சுக்கு 1/2 இன்ச்சுங்க. நீங்கள் சேம் ஒரு சைனா கேஜ் பார்க்கக்கூட அதே ஸ்பெக்குங்க. இன்னொன்று ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுல குறுக்க வர திக்னஸ் பாத்தீங்கன்னா 2.8 mm திக்னஸோ, ஸ்ட்ரெயிட் வர வயர் பாத்தீங்கன்னா 2.5 வருங்க. அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிஃப்னஸ் வைஸ் ரொம்ப நல்லாவே இருக்குங்க இந்த ப்ராடக்ட்டுங்க. அதனால உங்களுக்கு எவ்வளவு பேர்ட்ஸ் வந்து வெயிட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த கேஜ் வந்து ரொம்ப ரொம்ப தாங்குங்க. இதை ஏன் வந்து நாங்கள் கேஜாக கொடுக்காம மெஸ்ஸாக கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு முக்காசி எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களே மெஸ் எடுத்து அவங்களே தயாரிச்சுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு காஸ்டிங் சைஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக வருங்க. ஒரு ஃபினிஷ் ப்ராடக்டாக கொடுக்கும்போது உங்களுக்கு காஸ்டிங் சைஸ் ஜாஸ்தியாக போகலாம். ரா மெட்டீரியலாக கொடுக்கும்போது நம்ம யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களே ஓனாக மேக் பண்ணுறனால இந்த ப்ராடக்ட் இப்படி கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க. இது வந்து வெறும் கேஜ் மேக்கர்ஸ்க்கு மட்டும் கிடையாதுங்க. நீங்கள் ஒரு கோழிப்பட்டி அடிக்கணும், நாட்டுக்கோழி வளர்த்தோன்னு எதிர்பார்க்குறவங்க கூட இந்த இது மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு என்னென்னா சிக்ஸ் விடும்போது வந்து 1/2 இன்ச்சுக்கு 1/2 இன்ச்சு கேட்குறீங்க. உங்களுக்கு 1/2 இன்ச்சில் எம்எஸ் வெல்டுமஸ் அதிகமாக வராதனால நீங்கள் காஸ்டிங் சைஸ் ரொம்ப செலவு பண்ணி ஜிஏல வாங்க வேண்டியதாக இருக்குது. இல்லை வேறு அன்ஸ்டாண்டர்ட் சைஸ் 1 இன்ச் வாங்கி மறுபடியும் அதுக்கு மேலே ஒரு மேட் மாதிரி போட வேண்டியது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அதில் நீங்கள் கோழிப்பட்டி அடிக்கிறவங்க கூட நீங்கள் போகிற பிளாட்ஃபார்முக்கு இந்த ப்ராடக்ட் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாங்க. இன்னும் கேப்ஷன் தான் வேணும்னு கேட்டிங்கன்னா 3/2 கூட நம்ம பண்ணி கொடுக்குறோங்க. உங்களுக்கு 6 இன்ச்சுக்கு 1/2 இன்ச்சு வேணாலும் நம்ம கிட்ட இருக்குதுங்க, 3 இன்ச்சுக்கு 1/2 இன்ச்சு வேணாலும் இருக்குதுங்க. ஸோ இதுலையுமே நம்ம கஸ்டமைஸாக நம்ம கொடுக்குறோங்க. ஸோ உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் வேணுங்கிற ரேட்டில் நீங்கள் தாராளமாக பார்த்து வாங்க முடியுங்க. வெறும் பேர்ட்ஸ் கேஜுக்கோ இல்லை கோழிப்பண்ணைக்கு மட்டும் தேவைப்படாதுங்க இந்த மெட்டீரியலுங்க. இது பார்த்தீங்கன்னா டாக் ஃபார்முக்கு யூஸ் பண்ண முடியும். எப்படி யோசிக்கிறீங்களா, டாக் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன ப்ரீடு நாய்க்குட்டிகளை வளர்த்தும் போது பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சோ 1.5 இன்ச்சு போடும்போது கால் வந்து உள்ளே சிக்க வச்சுருங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம சைடில் வந்து ஃப்ரேம் அடித்து போடும்போது அது வந்து காலை வந்து உள்ளே விடாதுங்க. ஸோ அதுக்காகவும் இந்த இது பயன்படுத்துங்க. அது மட்டும் கிடையாதுங்க, பயோபாலிக் டேங்க் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மெட்டீரியல் போடும்போது உங்களுக்கு காஸ்டிங் சைஸ் ரொம்ப கம்மியாகுங்க. இது ஸ்பேசிங் டிஃப்ரென்ஸ் ஆனால் உங்களுக்கு வெயிட் ரொம்ப கம்மியாக வரும். அதனால் வந்து உங்களுக்கு ஓவரால் ரேட் கம்மியாக வருங்க. நீங்கள் ஒரு இன்ஜினியராக இருந்தால் உங்கள் வீட்டுக்கு அழகுபடுத்துறதுக்கு நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணுறீங்களா கூட தாராளமாக கிரில் இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணலாங்க. இல்லை உங்களுக்கு 2 இன்ச்சுக்கு 1 இன்ச் வேணும், 3 இன்ச்சுக்கு 1 இன்ச் வேணும் அப்படின்னாலும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு எப்படி சைசஸில் வந்து நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணுவோம் அதே மாதிரி ஹைட்டும் பார்த்தீங்கன்னா 3 அடி 4 அடி 5 அடி இருக்குதுங்க. நீங்கள் தயவு செஞ்சு நான் கேஜ் மேக்கர்ஸ் வைக்கிற ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா, நீங்கள் ஃப்ரேம் பண்ணும்போது நீங்கள் எந்த மெஸ் எடுத்தாலும் சரி 3 அடி 4 அடி 5 அடிங்கிறத வந்து ஒரு மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப ஸ்டாண்டர்டான சைசஸுங்க. ஏன்னா மிஷினோட செட்டிங்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குங்க ஆலோவருங்க. ஸோ நீங்கள் வந்து 3.5, 4, 5.75, 3.75 சொல்லி நீங்கள் ஃப்ரேம் போட்டு எக்ஸ்ட்ரா காசை வேஸ்ட் பண்ண வேணாம்னு ஒரு ரெக்வஸ்ட்டாக இது பண்ணிக்கிறேங்க. செயின் லிங்கில் மட்டும் கிடையாதுங்க, வெல்டு மெஸ்லேயே தேவையான சைசஸை கஸ்டமைஸ் சைசஸாக தமிழ்நாட்டிலே பண்ணுற ஒரே நிறுவனம் நம்ம மாருதி வாரண்டிக்கு மட்டும்தாங்க. அதில் உங்களோட தேவைகள் வெல்டு மெஸ் என்னவாக இருந்தாலும் நம்ம டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேவையான சைஸுக்கு தேவையான ரேட்டு கொடுத்து வாங்க. வெளியே வந்து இருக்கிற சைஸை கொடுத்து ரேட்டு எச்சு கொடுத்து ஏமாறாதீங்க. உடனே மாருதி வண்டி கூப்பிடுங்க, உங்களுக்கு தேவையான மெஸ்ஸை உடனே புக் பண்ணிக்கோங்க. நன்றி.